நெய் சோறு செஞ்சுக்கலாம். நெய் சோறுக்கு ஒரு 300 ml ஆயில் ஊற்றிருக்கு, அதாவது நார்மல் ஆயில் ஊற்றிருக்கு. இப்போ தேங்காய் ஒரு 100 ml, நெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா காயட்டும். இது கூட பெரிய பட்டையாக ஒரு 4 அன்னாச்சி முத்து ஒரு 4 எடுத்துருக்குறேன். கிராம்பு ஒரு 10, பிரிஞ்சி இலை ஒரு 4, ஒரு 10 போல் ஏலக்காய். இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம், ஒரு 15 பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கணும், இந்த அளவுக்கு வதங்கிக்கணும். நான் 3 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 15 சின்ன இது பச்சை மிளகாய். இது காரம் அவ்வளோவா இல்லை, அதனால் இது ஜாஸ்தி போட்டிருக்கிறேன். நம்ம காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான். இப்போ இது கூட 200 இஞ்சி 200 பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மூணு அரிசிக்கு இதையும் வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். திறந்து திறந்தா இருக்கு. இரநூறு தானே இருக்கும். 1/4 லிட்டர் தயிர் ஊற்றி இருக்குது, இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த நெய் சோறு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கப்பில் தான் ஒரு, அதாவது 3 கிலோ அரிசிக்கு 3 கப் வந்துருக்கு. இப்போ 1 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இன்னும் இருக்கா? 3 கப் அரிசி அதுக்கு. பேசிட்டியே, அதை வீடியோ பரவாயில்ல. இப்போ 2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்குது. 1/1 அரிசி. அரிசி எவ்வளோ அளக்குறீங்களோ அதுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி. நாம் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கோம். இந்த நெய் சோறுக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் நல்லாயிருக்கும். 2 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்குது, அதாவது 3 சின்ன தேங்காயாக அரைச்சி பால் எடுத்துருக்கோம். 3 தேங்காய் பால் எடுத்துருக்குறோம். இப்போ 2 ஊற்றிருக்கேன். 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 தேங்காய் பால் ஊற்றிருக்குது. தேங்காய் பால் வேண்டாம்னா வெறும் நீங்கள் தண்ணியிலையும் கூட செய்யலாம், ஆனால் தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது நெய் சோறு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதுக்காக தேங்காய் பால் ஊற்றுறோம். இதெல்லாம் இப்போ மொத்தமாக 4.5 கப், அதாவது 2 கப் தேங்காய் பால், 2.5 கப் தண்ணி ஊற்றி இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்க வரும்போது அரிசியை போட்டுக்கணும். அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். ஜீரக சாம்பார் ரைஸ் தான் போட்டிருக்கேன். அப்பா சொல்கிறாங்க இப்போ வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அப்படியே தேங்காய் பால் வந்து பிரிஞ்ச மாதிரி ஆயிரும், அதனால 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற ரைஸை போட்டுக்கலாம். ஜீரக சாம்பார் ரைஸ் போட்டுக்க, இன்றைக்கி பாஸ்மதி அரிசி போடனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. 1 கொதி வரட்டும். இப்போ 1 கொதி வந்தது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தண்ணி லைட்டாக வாயில் வச்சு பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நெய் சோறு ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா 1 கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிடும், அதனால லைட்டாக கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கலாம். ஆமாம், இப்போ இந்த மாதிரி சாதமும் கஞ்சியும் இப்படி ஒன்றா வந்துருச்சு. இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். 100 ml நெய் ஊற்றிக்கலாம். சுத்தமாக அப்புறம் அப்படியே ஊற்றி இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் ஒன்று அடுப்பில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே இதை வச்சிடலாம்.
அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேலே வந்து கொஞ்சம் தண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்படி ஒரு வெயிட்டை வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில் போகாமல் இருக்கும். நான் சிக்கன் கிரேவியான அந்த குக்கர் அப்படியே வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் உடையாது. கலந்து விட்டுக்கலாம், நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் வந்து உடையாது. நம்ம பாஸ்மதி அரிசி தான் கொஞ்சம் பார்த்து கலந்துக்கணும். பாருங்கள் கீழே வரைக்கும் அடி பிடிச்சிருக்காது. கீழே வரைக்கும் பாருங்கள் அடி பிடிச்சிருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே அப்படியே. இப்போ இதில் மேலாப்பில் கொஞ்சம் நெய் ஊற்றினா நல்ல வாசனையாக கடைசியில் ஊற்றினா நல்லாயிருக்கும். மொத்தமாக 3 கிலோவுக்கு 300 நெய் ஊற்றிருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் சாதமும் நல்லா உதிரியாக இருக்கும். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவியும் வீடியோ எடுத்துருக்கிறேன், அடுத்தது வரும். இப்போ நெய் சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கடையில் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாக ருசியாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்படியே மூடி வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது இப்படி இங்கே ஒரு ஓரமாகவே இருந்து எடுத்து எடுத்து பரிமாறினீங்கன்னா சீக்கிரத்தில் ஆறாது. இப்போ இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நெய் சோறு ரெடி.